தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை மாநிலம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி சார்பில் நரிவடும் சாலை பகுதியில் பழங்குடியினர் மக்கள் வசிக்கும் பகுதியில் மாங்காடு நகரமன்ற தலைவர் திருமதி சுமதி முருகன் தலைமையில் மாங்காடு நகராட்சி ஆணையர் திருமதி ராசுமா மற்றும் நகரமன்ற துணைத்தலைவர் பட்டூர் எஸ் ஜபருல்லா முன்னிலையில் பாரம்பரிய நடனக்கலை நிகழ்ச்சியுடன் ஏழை எளியவர்களுக்கு வேட்டி புடவை அரிசி வழங்கி சமத்துவ பொங்கல் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் மருத்துவர் திருமதி திவ்யலட்சுமி மற்றும் ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் டி பெருமாள்ராஜுடன் ஐந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சாரதி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் மாங்காடு நகராட்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் என அனைவரும் உற்சாகமாக ஆடிப்பாடி கொண்டாடினர். ஜி தமிழ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை செய்தியாளர் மாங்காடு பாலாஜி. மாங்காடு நகராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் திருநாள் விழா முன்னிட்டு இன்று நெறிக்குறவர்கள் வசிக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற இடத்தில் இன்றைய தினம் சிறப்பான முறையில் தமிழர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டுள்ளது. கழக ஆட்சி எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தமிழர் திருநாளை அரசு சார்பு மூலமாக கொண்டாடிட வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் சட்டத்தை வகுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மாங்காடு நகராட்சியில் இந்த விழா சமத்துவ பொங்கல் விழா திருநாள் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. நாட்டுப்புற கலைஞர்கள் பல ஆண்டுகாலமாக அவர்கள் அந்த கலையை மறந்துடும் அளவிற்கு கடந்த 10 ஆண்டு காலம் இருந்த நிலையை போக்கி இன்றைய தினம் நம்முடைய தமிழக முதல்வர் கழகத் தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் அவர்களையும் ஊக்குவிக்கும் வரையில் அவருடைய வாழ்க்கை மேம்பாடும் வகையில் இன்றைய தினம் தமிழர் திருநாள் விழாவில் கரகாட்டம் ஒயிலாட்டம் கலை திருவிழாவை ஒவ்வொரு பகுதியிலும் நடத்த வேண்டும் என்று வேண்டுகோளுக்கிணங்க அவர்கள் வாழ்வாதாரமும் முன்னேறும் வகையில் இன்றைய தினம் இந்த தமிழர் திருநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மாங்காடு நகராட்சியில் சிறப்பான முறையில் நம்முடைய மாங்காடு நகராட்சி தலைவர் சுமதி முருகன் அவர்களும் ஆணையாளர் மதிப்பிற்குரிய சும்மா மேடம் அவர்களும் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அரசு ஊழியர்களுடன் இணைந்து இன்றைய தினம் எந்த பாகுபாடு என்றும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று கூடி இன்றைய தினம் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். உதவிகள் வந்து என்ன பண்ணீங்க பொதுமக்களுக்கு? பொதுமக்களுக்கு வந்து இந்த பகுதியில் வந்து அரிசி கரும்பு சேலை போன்ற சேலைகள் இது போன்ற நேற்றைய தினம் அனைத்து பொதுமக்களுக்கும் அவர்களுக்கு சாலைகள் தேசிய சட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த பகுதியிலே தொடர்ந்து நகராட்சி மூலமாக குறிப்பாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதி மழையினால் பெரும் பாதிக்கப்பட்டுக்கூடிய இடம். இந்த முறை பார்ப்போமேனால் அதை குறைக்கும் வகையில் அந்த வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு கால்வாய்கள் பல கோடி ரூபாயில் மதிப்பீடில் இந்த பகுதியிலே நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மேலும் வரும் காலங்களில் அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படாத அளவுக்கு மாங்காடு நகராட்சி பகுதியில் பல்வேறு திட்டங்கள் கால்வாய்கள் துரிதமாக நடைபெறும் என்று கூறிக்கொள்கிறோம். உங்கள் பேரும் பொறுப்பு மாங்காடு நகராட்சி துணைத்தலைவர் பட்டூர் எஸ் ஜபருல்லா.